உங்களது ஒவ்வொரு நுழையையும் கண்ணியமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் மிக 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 முக்கியமானவர். ஒரு சொல் வெல்லும், அதேபோல் ஒரு சொல் கொல்லும். எனவே பொது மேடைகள் மட்டுமல்ல, அடுத்தவரிடம் பேசும்போது கூட மிக 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 எச்சரிக்கையோடு பேசுங்கள். நீங்கள் சொன்னதை வெட்டியும் ஒட்டியும் பரப்பி விடுவார்கள். இதற்கு பதில் சொல்வதற்கே நமக்கு நேரம் சரியாகிடும். பிறகு எப்படி மக்கள் பணியை நாம் பார்க்க முடியும்? இப்படி நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதுதான் எதிரிகளுடைய ஒரே நோக்கம். இன்றைக்கு நாம் செய்து வரக்கூடிய சாதனைகளில் குறைகளை கண்டுபிடிக்க முடியாதவர்கள், நமது மக்கள் நல திட்டங்களை பார்த்து மலைத்து கிடப்பவர்கள், கொச்சைப்படுத்துவதன் மூலமாக குளிர்காலையை பார்ப்பார்கள். அதற்கு நம்மவர்களே இடம் தந்து விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய பெருங்கவலை. திராவிட மாடல் என்று சொல்ல இந்தியாவினுடைய கவனத்தை ஈர்த்து விட்டது. அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தங்களது துறைகளை ஆற்றி வரக்கூடிய பல்வேறு திட்டங்களை திராவிட மாடல் மூலமாக வலிமை பெற வைக்கிறார்கள். எத்தனையோ இரவு பகல் திட்டமிட்டு ஒரு திட்டத்தை தீட்டுகிறோம். பல்லாயிரம் கோடி பணம் அதற்காக செலவு செய்யப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான அதிகாரிகள் அலுவலர்கள் பணியாற்றுகிறார்கள். நிதிநிலைமை மட்டும் கொஞ்சம் சீராக இருந்திருக்குமே ஆனால் இன்னும் பல திட்டங்களை, 100 திட்டங்களை நாம் தீட்டியிருப்போம். ஒவ்வொரு மனிதரையும் ஏதாவது திட்டம் சென்று சேர்ந்திருக்கு. அந்த அளவுக்கு அனைவருடைய வீடுகளுக்கு நன்மையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இத்தகைய சாதனைகளை மக்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். திமுக ஆட்சி மக்களின் ஆட்சியாக நடந்து வருகிறது என்பதை ஒவ்வொரு தரப்பினிடமும் திரும்ப திரும்ப சொல்லி வாருங்கள். இளைஞரணியின் செயலாளர் தம்பி உதயநிதியினுடைய முன்னெடுப்பு பெருமையோடு சொன்னாங்களே, நாடு முழுவதும் திராவிட மாடல் பாசறை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. முரசொலியில ஊர் ஊராக நடக்கக்கூடிய அந்த பட்டியலை பார்க்கும்போது எனக்கு மிக 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 மனநிறைவாக இருக்கிறது. இத்தகைய பாசறை கூட்டங்களின் மூலமாக கொள்கை வீரர்களை தொடர்ந்து உருவாக்க வேண்டும். கட்சிக்கு கூட்டம் சேர்ப்பது முக்கியமல்ல, அது கொள்கை கூட்டமாக இருக்க வேண்டும். அதற்கு பாசறை கூட்டங்கள் பயன்பட வேண்டும். இதனால் கழகம் பயன்பெறும். இந்த பாசறை கூட்டங்களுக்கு கழக உறுப்பினர்களை மட்டுமல்ல, நாளை நம் தமிழினத்தை காக்க போக அப்பொழுது கூட நம்முடைய முதன்மை செயலாளர் நேரு அவர்கள் என்னிடம் சொன்னார், நீங்க ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டீங்க தளபதி என்று சொன்னார். ஆக இரக்கத்தால் கூட சிலருக்கு பொறுப்புகள் நீட்டிக்கப்பட்டிருக்கலாம். இதன் காரணமாக புதியவர்கள் சிலருக்கு வாய்ப்பளிக்க முடியவில்லை என்பது உண்மைதான், நான் மறுக்கல. அப்படி வாய்ப்பை பெற முடியாதவர்கள் வருந்த வேண்டாம். வாய்ப்பு அவர்களுக்கு மறுக்கப்படவும் இல்லை, அவர்கள் மறக்கப்படவும் இல்லை என்பதை தனித்தனியாக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் எடுத்து சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொறுப்பில் அவர்கள் உட்கார வைக்கப்படவில்லை என்றாலும் கழகத்தை வலிமைப்படுத்தக்கூடிய பொறுப்பு அவர்களுக்குத்தான் அதிகமாக இருக்கிறது. புதிய நிர்வாகிகள் பொறுப்புக்கு வர இயலாத அனைவரையும் அரவணைத்து செல்லுங்கள். அனைவருடைய ஆலோசனையும் பெறுங்கள். சில மற்ற நிர்வாகிகளோடு ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வதில் என்று கூட நான் சில நேரங்களில் கேள்விப்படுகிறேன். இதைவிட கட்சி துரோகம் எதுவும் இருக்க முடியாது. இப்படி சொந்த விருப்பு வெறுப்போடு செயல்படுவது கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக உணர வேண்டும். கிளைக்கழக முதல் மாவட்ட கழக வரை பொறுப்புக்கு வந்துள்ள உங்களது அனைவருடைய செயல்பாடுகளும் தலைமை கழகத்தின் சார்பில் கண்காணிக்கப்படும். தொடர்ச்சியாக கூட்டங்கள் நடத்துங்கள். கிளை வட்டக்கழகத்தின் சார்பில் எத்தனை பொது உறுப்பினர் கூட்டங்கள் நடத்துகிறீர்களோ, மாவட்ட மாநகர ஒன்றிய நகர பேரூர் பகுதி கழகத்தின் சார்பில் எத்தனை செயற்கூட கூட்டங்களை நடத்துகிறீர்களோ, அதுதான் கழகத்தை வலிமைப்படுத்தும். தலைமை கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்படும் கூட்டங்களை மட்டும் நம்முடைய அமைப்புகள் நடத்தினால் போதாது. தொடர்ச்சியாக பல்வேறு கூட்டங்களை நீங்களே நடத்துவதன் மூலமாக நீங்களே தொடர்ந்து செயல்பட வேண்டும்.
இதற்கான மினிட் புத்தகங்களை, மீண்டும் சொல்லுகிறேன், இதற்கான மினிட் புத்தகங்களை அறிவாலயத்தில் நானே தொடர்பு கொண்டு உங்களை கொண்டு வர சொல்லி பார்க்க போகிறேன். பொறுப்புகளுக்கு வந்தவர்களை முதலாவது செயல்பாடு இதுதான். அதேபோல கழகத்தில் எத்தனையோ அணிகள் இருக்கின்றன. அந்த அணிகளுக்கு மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை நியமிக்க போகிறோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.